Hello friends, welcome to Radhi Tailoring. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஸ்லீவ் கட்டிங் மிக எளிமையான முறையில் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க friends. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல கிளாத்தை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் கட் பண்ண வேண்டிய கிளாத் ஓபன் சைடு நம்ம சைடு ஃபோல்டிங் ஆப்போசிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்லீவ் ஹெம் பண்றோமா அல்லது மடிச்சிடிக்கிறோமா அப்படிங்கறத சரியா ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஹெம் பண்றீங்க அப்படிங்கற பட்சத்துல 3/4 இன்ச் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுல இது போல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம ஸ்கேல் வச்சு இது போல லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஸ்லீவினுடைய சரியான உயரம் அப்படினு பார்த்தா 7 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து 7.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே அளவை கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. 7.5 இன்ச் அளவை 7.5 இன்ச் அளவு மார்க் பண்ண இடத்துக்கு இது போல் லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைன்லேருந்து இப்போ கீழ்ப்பக்கமாக நம்ம ஒரு மார்க் பண்ணி லைன் போடணும். அது நான் 3.5 இன்ச் 7.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துலேருந்து 3.5 இன்ச் இப்போ மார்க் பண்ணுறேன். இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் ரவுண்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் சைட்லேருந்து பாருங்கள் 6.5 இன்ச் ஸ்லீவினுடைய சரியான அளவு அதை மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆம் ரவுண்டு மார்க் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம். பாருங்கள் 6.5 இன்ச் மார்க் பண்ணணும் இல்லைங்களா, அதே இடத்துல மறுபடியும் இந்த லைனில் 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து பாருங்கள் 1.5 இன்ச் மார்க் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு ஆம் ரவுண்டினுடைய அளவு கிடச்சிரும். இந்த 1.5 இன்ச்சிலேருந்து கீழ்ப்பக்கமாக தையலுக்காக 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணணும். இந்த இடத்துல கிளாத் கம்மியாக இருக்கனால நான் ஸ்டிச் பண்ணும்போது அட்டாச் பண்ணிக்கிறேன். அதே போல் ஸ்லீவ் ரவுண்டு பக்கத்துலேயும் நம்ம 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் ஸ்லீவ் ரவுண்டையும் ஆம் ரவுண்டு நம்மளாக ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதையும் ஜாயின் பண்ணிக்கிறோம் ரெண்டு பாயிண்ட்டையும். நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த இடத்துல கிளாத் நான் ஸ்டிச் பண்ணும் பொழுது அட்டாச் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல 1.5 இன்ச் நம்மளுக்கு மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கும் இந்த ஃபோல்டிங்க்கும் ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த இடத்துல இருந்து பாருங்கள் ஃபோல்டிங் வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதை நான் ஜாயின் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் சென்டர் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இதில் 10 இன்ச் கிடச்சிருக்கு. 10ல் பாதி 5 இன்ச். அந்த 5 இன்ச் பக்கத்தில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கீழ் எண்டிங்லேருந்து நம்ம ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆம் ரவுண்டு 1 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாகவும் நெக்ஸ்ட்டு ஒரு சி மாதிரி ஒரு கர்வ் லைன் எடுத்துக்கோங்க. அதே போல் மேல் சைட்லேயும் சி மாதிரி ஒரு பெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம் ரவுண்டு ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். இதுபோல் ரொம்ப ஈஸி மெத்தடில் நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஸ்லீவினுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்பக்கமாக அகலம் எவ்வளவு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்லீவ் உங்களுக்கு 5 இன்ச் லென்த்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அகலம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் லைன் நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது 2.5 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5க்கு மேலே போகுது 6, 7, 8 இந்த மாதிரி ஸ்லீவினுடைய உயரம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 3.5 இன்ச் இந்த லைனை மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்லீவ் ரொம்ப சரியாக அமையும். ஆக 5 இன்ச் அப்படின்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 6, 7, 8 இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி 3.5 இன்ச். ஆனால் 3.5 இன்ச்சுக்கு அதிகமாக நீங்கள் அந்த லைனை எடுக்கக்கூடாது. சரியாக 3.5 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். பட் இந்த 1.5 இன்ச் அகலம் அப்படிங்கிறது தையலுக்காக விட்டது, கண்டிப்பாக மாறாது. அந்த 1.5 இன்ச் ஃபிக்ஸடு. அந்த 1.5 இன்ச் மட்டும்தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணும் பொழுது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக சுருக்கங்கள் இல்லாமல் ஸ்லீவ் உங்களுக்கு அமையும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது போல் நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவை தனியாக கட் பண்ணிக்கலாம். இதில் ஃபோல்டிங் இருக்குது. இதை நான் கட் பண்ணி விட்டுறேன். எக்ஸஸாக நான் கிளாத் அட்டாச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும் பொழுது நான் அட்டாச் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் சென்டர் கட் பண்ணிக்கோங்க. ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாத்தை இது மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. சென்டர்லேருந்து லைட்டாக நம்ம ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் லைட்டாக டெப்த் எடுத்துக்கிறதுக்காக சென்டர்லேருந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் கிராஸாக ஒரு டெப்த் எடுத்துக்கோங்க. Next பாருங்க right side wrong side வந்து note பண்ணிக்கலாம். இது மாதிரி sleeve வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கறதை இந்த வீடியோல டீடைலா பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா subscribe பண்ணுங்க. நம்ம சேனல் உடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படினா playlistல செக் பண்ணி பாருங்க. Thank you friends.